இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வருகிறார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நடத்தி வந்த எண் மக்கள் யாத்திரை இன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நிறைவு பெறுகிறது. இதையொட்டி அங்கு நடைபெறும் பிரம்மாண்ட பாஜக மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் பிரதமர் நரேந்திர மோடி டிஜிட்டல் மொபிலிட்டி இனிஷியேட்டிவ் பார் ஆட்டோமேட்டிவ் எம்எஸ்எம்இ என்ற தலைப்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். நான்காவது தொழில் புரட்சி காரணமாக இயற்பியல், டிஜிட்டல் மற்றும் உயிரியல் துறைகளுக்கு இடையிலான இடைவெளி வெகுவாக குறைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்ள லேடி ஹான் மருத்துவக் கல்லூரியின் 107வது ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழாவில் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு உரையாற்றினார். மருத்துவ அறிவியல் என்பது வெறும் சிகிச்சையோடு நின்று விடுவதில்லை என்றும், மக்கள் மருத்துவர்களை கடவுளாக கருதுகிறார்கள் என்றும், இந்த தார்மீக பொறுப்பை மருத்துவர்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா நாடு தழுவிய சங்கல்ப் பத்ரா என்ற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் தேர்தல் பிரச்சாரத்தை பாஜக தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் நேற்று பாஜகவின் சங்கல்ப் பத்ரா என்ற பிரச்சாரத்தை ஜே பி நட்டா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஜே பி நட்டா, மத்தியில் ஆளும் பாஜக அரசின் சாதனைகளை வீடியோ வேன்கள் மூலம் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அக்கட்சியின் தொண்டர்களை கேட்டுக்கொண்டார். சென்னை ஐஐடி உருவாக்கிய முதலீட்டாளர் தகவல் மற்றும் பகுப்பாய்வு தளத்தை மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பம் திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தொடங்கி வைத்தார். கடந்த சில ஆண்டுகளில் வெற்றிகரமாக புத்தொழில் சூழல் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்தார். இந்த தளத்தில் 200,000+ மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள், 11,000 முதலீட்டாளர்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு நிதியளிக்கும் 100+ மேற்பட்ட அரசு நிறுவனங்கள் குறித்த விவரங்களும் இடம்பெற்றுள்ளன. நாட்டை வேகமாக வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்கள் அமோக ஆதரவு அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எல் முருகன், திருப்பூரில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளவிருக்கும் எண் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழா மாநாடு மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படவிருப்பதாக தெரிவித்தார். புதுப்பிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதியின் நினைவிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த வளாகத்தில் அண்ணா சிலையை மு க ஸ்டாலின் திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி நினைவிடம் முன்பு நிறுவப்பட்டுள்ள அவரது சிலையையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள், திராவிட கழக தலைவர் வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர். 2,000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கியுள்ள திமுக முன்னாள் நிர்வாகியின் பின்னணியை விசாரிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஜாபர் சாதிக், அவரது சகோதரர்கள் மைதீன் மற்றும் சலீம் ஆகியோருடன் இணைந்து இந்த கடத்தலில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலமாகி உள்ளதாகவும், சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதால் அமலாக்கத்துறையினரும் விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் காவிரி பாசன மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளிலும் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தளவில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகளவு வெப்பநிலை 34°C குறைந்த அளவு வெப்பநிலை 25°C இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.